இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்த வேலையை பார்த்தீங்கன்னா முடிக்கவே இல்லைங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இழுத்தடிச்சிட்டோம். இதோட ஒரு வேலை பார்த்தீங்கன்னா நடக்கவே இல்லை. என்ன சரின்னு சொல்லுங்க, கடுப்பாக இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிக்கு ஆரம்பிச்சு இப்போ ஈவினிங் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆச்சுங்க. நம்ம நீங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேல் பண்ணுவது மேலே ஏறி இறங்குதுங்க. ஆமாம், வீடு எடுத்துக்கிங்க யூடியூப் சேனல். சரியான யூஸ்ல நம்ம ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நைட் பிளாக் போட்டு போட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போர் அடிச்சு போச்சு. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ பகல் எடுக்க ஆரம்பிச்சிட்டோங்க. போகிறப்போ சாப்பிட்டு போகணும், பசி அடிக்கிறது அவங்களோட தரமாக கூடியாக இருக்கும். அது எடுத்து பூரா மழை நினைக்கிறோம். சரியான மழை கீழே வேறு நம்ம பர்த்டே பார்ட்டிக்கு வேறு போயிருந்தோம். சந்திரப்பூர் பர்த்டே பார்ட்டிக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழையில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் ஃபுல்லாக தேங்கி பைக்கில் பார்த்தீங்கன்னா வெளியே எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அந்த சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் போட்டுவிடுறேன். அது சார்ஜ் பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் வந்துடுங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதில் ஃபன்னாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வேலையோட பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கோம். இந்த ரிலாக்ஸிங்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம படைக்கல போயிட்டு அப்படியே சின்ன சின்ன பிளேஸில் சுற்றி பார்த்துட்டு வந்துடுவோம். ஆனால் அந்த ராக எடுக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா நம்ம போகிற சின்ன வேலை செஞ்சு போகிறோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுக்க முடியுமான்னு தெரியல. நம்ம வந்து சின்ன சின்ன கேப்சர் பண்ணி போட்டு வந்துருப்பாங்க. அவங்க நாங்கள் சடக்கம் போல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கடைகள் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். இன்னும் நம்மளுக்கு கிடைக்கிற எத்தனை கிலோமீட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா 45 கிலோமீட்டர்ஸ் தான் அவங்களுக்கு இருக்குது. நமக்கு இந்த ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா சாக் வந்து விசிபிள் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருக்கோம். இருந்தாலுமே அந்த ஸ்டிக்கர் இருந்துமே பார்த்தீங்கன்னா இந்த சாக் பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட்டோட ரைசோரில் பார்த்தீங்கன்னா இதுதான் இது கிடைக்கிறது. ஹெல்மெட்டை வேறு மாற்றணுங்க. முதல்ல ஹெல்மெட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாக் கலரில் அடிச்சு வந்து அப்படிலாம் போட்டோ கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். சரியான புரியுதுங்க. லிஸ்ட்டு வர ஒரு பக்கம் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. கைஸ் நானும் பார்த்தீங்கன்னா பண்ணைக்காடு பிரிவு பார்த்தீங்கன்னா போகணும் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருந்தேன். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த பண்ணைக்காடுக்கு போக ஆரம்பிச்சுருவேன். என்ன இருக்குன்னு சொல்லி ஒரு ரெண்டு பார்த்து வந்துடுவோங்க. நம்ம மைக்கை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பான்ச் மாதிரி ஒன்று இருக்கும், அது பார்த்தீங்கன்னா நம்ம காணா போட்டுட்டோம். காணா போட இங்கேயும் தொலைஞ்சி கீழே விழுந்துருச்சு. நம்ம இந்த மாதிரி போடுறோம் பண்ணுறப்பங்க. அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாய்ஸ் மட்டும் கேட்குது. நம்ம வயசில் க்ளோஸ் பண்ணுறோம்னா அந்த நாய்ஸ் கேட்காதுங்க. ஆனால் க்ளோஸ் பண்ணால் மிஸ்ட் ஃபார்ம் ஆகி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரோடே பிளாக்காக தெரியுது. ஆனால் குறைக்கிறது தெரியல, ஃபுல்லாக நேச்சுரலாக ஒரு பிளாக் தாங்க. அதனால நம்ம ரோடு வீசும் பார்த்து வைப் பண்ணிட்டே போயிட்டுருக்கோம். இங்கே கரெக்டாக பார்த்தீங்கன்னா பண்ணைக்காடு பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர்ஸ் கரெக்ட் புரிய கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்ட் அதே பார்த்தீங்கன்னா அது வந்து மிஸ்ட் ஃபார்ம் ஆகுது. ஆனால் ஃபார்ம் ஆகிட்டு ஒரு 2 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா அது மிஸ்ட் பார்த்தீங்கன்னா திரும்ப விளையிருது. அந்த ஒரு செகண்ட் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிஸ்ட் ஃபார்ம் ஆகி நம்ம மேலே லைட்டாக அந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா வைசரில் காமிக்கிறோம். நமக்கு இதுதான் பண்ணைக்காடு, நல்லா தாங்க இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வெளியாக போகிறோம்னு நினைக்கிறேன். வந்திருக்கோம் என்னன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணைக்காடு கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கோம். அவ்வளோதாங்க. இந்த பார்த்தீங்கன்னா இதை முடிச்சுட்டு நம்ம திரும்ப வேறு ஏரியா போயிடுவோம். அவ்வளோ இங்கே என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் தான் நான் வந்தேன். இந்த ஏரியாவில் நான் வந்திருக்கேன் கைஸ். வலையங்கிரி இங்கேயும் கேள்விப்பட்ட பிரிவு மாதிரி இருக்குது. நம்ம வலையங்கிரி பிரிவுன்னு நான் சொல்லுவாங்க நினைக்கிறேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ்லாம் இப்படி தான் இருக்காங்க. குக் வித் கோமாளி
டீ வர சாப்பிடணும் ஐஸ். அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா பீப்புள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சண்டேல எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டை போட்டு சிக்கன் மீன் எல்லாமே வாங்கி சாப்பிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இதோட பற்றி நான் திரும்பிடுவோம் அப்படியே நேரம் போனால் அப்புறம் தாண்டிக்குடி போயிடும். தாண்டிக்குடியிலேருந்து நம்ம அப்புறம் அங்கிட்டு வரணும். உங்கள் ஐயம்பாளையம் வந்து ஐயம்பாளையத்துலேருந்து பட்டம்பட்டி, பட்டம்பட்டிலேருந்து வத்தலை கொண்டு வரணும். ஓகே அவ்வளோ, இதோட பற்றி நம்ம திருப்பிடுவோம். இதை பார்த்திங்கன்னா அரசு மருத்துவமனை பண்ணைக்கல்னு சொல்லி இந்த இடத்துல இருக்குது. இப்படியே போகிறீங்கன்னா ஒரு ஷார்ட்கட்டுங்க அது, இனிமேல் பல்லவது மேலே ஏறி இறங்குதுங்க. ஆமாம், மீதி எடுத்துக்கிங்க யூடியூப் சேனல் உண்டு. காய்ச நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்லோப்பில் இறங்க போகிறோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா ரொம்பயுமே எப்படின்னா ரொம்பயுமே இதுங்க படுத்துட்டு ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். இப்போ என்ன ஒரு பர்சன் இருந்தாங்கன்னா என்கிட்ட நான் மட்டும் எப்படி செல்ல கொடுத்து பார்த்தீங்கன்னா எடுங்கன்னு சொல்லி நல்லா இருக்கு. இல்லை அந்த பர்சன் நான் என்ன பார்த்தீங்கன்னா நான் சொல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போய்கிருக்கோம். இப்போ அருங்க இதில் ஸ்பீடு பிரேக்கர் இருக்கிற இப்போ நான் போகிறப்ப இதில் தான் போனேன். இதில் ரொம்ப இறக்கமாக இருந்துச்சா ஸ்லோப்பில் நான் போய் படுத்துட்டு தான் வரேன். வேறு யாராச்சும் தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ எனக்கு அப்புறம் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸ்லோப்பில் வந்து நான் இது பண்ணிகிட்டு இருந்தேன், அப்படியே வீல் ஆகிடுச்சுங்க. அப்படியே நான் உங்களுக்கு திரும்பி காமிக்கிறேன் பாருங்கள் அந்த இடத்தை தெரியுது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. இப்படி இருக்குது நம்ம அதில் ஸ்பீடு பிரேக்கர் வேறு இப்படி நம்ம ஏறினோனேவும் அப்படியே பார்த்தீங்கன்னா வீலிங் ஆகிக்கிருக்கு ஒரு பக்கம். இப்போ அடுத்த ஸ்லோப் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் தரமான வீலுங்க. வாங்க செங்குத்தாக இருக்குங்க, எப்படி செங்குத்துன்னு பாருங்கள், சரியான செங்குத்துங்க. இதுமாதிரி ஏற்றிட்டு போகிறோம். இதில் ஸ்பீடு பிரேக்கரை வேற கட்டி வச்சுருக்காங்க, அப்படியே பாப்பு பைக் இருக்கு வண்டி வேற. நமக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா பயமாக தாங்க இருக்கு. எங்கடா வீலிங் எதுவும் ஆயிரம் மூணு தாங்க. இறங்கி வரப்ப அப்படியே பார்த்தீங்கன்னா படுத்துட்டே தான் வந்து ஓட்டிட்டு வந்தேன். அப்போ லாக் இருக்கல, ஏன்னா அப்போ வந்து நம்ம ஆஃப் வச்சுருந்தோம் கேமரா. இந்த மாதிரி மூவ்மெண்ட் கிடைக்குன்னு எனக்கு தெரியாது. சரி ஓகே, அப்படியே கிளம்பிட்டோம் இங்கேருந்து நம்ம. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த லாக் எடுத்துக்கிருக்கேன். இங்கே இருக்கிற பீப்புள்ஸ்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பயப்படாமல் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு ஓட்டிட்டு ஓட்டிட்டு போயிட்டு வந்துக்கிருக்காங்க. அவங்களாம் சரியான த்ரில்லிங் ஆகி போச்சுங்க. இப்போ கூட நான் வேகமாக வந்துட்டேன், ஏன்னா இறங்குறப்ப பயந்து பயந்து இறங்கினேன். ஓகே அவ்வளோங்க, நம்ம பார்த்தீங்கன்னா நேராக போய் நம்ம லொக்கேஷனில் போவோம். நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா நேராக பெருமாள் தான் போகிறோம். நம்ம இப்போ மைக்கு வேறு சும்மா கரெக்டாக இருக்குங்க. இப்போ வாய்ஸே பார்த்தீங்கன்னா சரியாக கேட்க மாட்டேங்குது ஒரு மாதிரி. நான் வாய்ஸாகவே கேட்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பர் பைக்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி போச்சுங்க. அதெல்லாம் உங்களுக்கு லாக் இருக்குன்னு நினச்சேன். அந்த பைக்ஸுமே எடுக்க முடியாமல் போயிடுச்சு. நம்ம தலை அஜித் ஓட்டின பைக்ஸ் தான் நம்ம முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா வந்துச்சு. அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பைக்குங்க கம்பல்சரி. அப்போ நாங்கள் அதில் வந்து மோட்டோ விட கடைசி ஆரம்பிக்கலாம் எனக்கு தெரியல. ஆனால் ஒன்றும் பார்த்தீங்கன்னா சவுண்டோட வந்து நல்லா இருக்குங்க. சவுண்டு இது ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின் நினைக்கிறேன். நம்ம தான் வாட்ச் பண்ணிட்டு வரான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அவங்க மேடி போட்டுன்னு அவங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 650 நிற்கிது. எந்த அது TN01B சென்னை வண்டி அது. இல்லை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 lakhs சம்திங் இருக்கும், 25 lakhs இருக்கும். பயங்கரமாக இருக்குங்க பைக்கு.
பூ எழுதி கேட்கும் அப்படின்னு ஒரு சவுண்ட் எழுதி துக்காட்டிங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம். சினிமா ஃபாஸ் வந்துட்டாங்க அப்படியும் நம்ம இந்த பைக்கை பார்த்து அழகாக ரசிச்சுட்டோம். நீங்கள் எந்த ஒரு ப்ரோ? அதுங்களா? ஓகே ஓகே. நான் அத்தனை உண்டு ப்ரோ, லோக்கல் தான். எவ்வளவு போட்டாங்க? 7000 ரூபாயா? அப்ப 3500 போட்டிருப்பாங்க. தலைவர் பேண்டி வர்றாரு, பயங்கரமா இருக்கு பாத்தீங்களா? பைக்கு ஸ்லோவா வராரு, நன்றி தெரியல. துக்காட்டியை வந்து சைட் டெஸ்ட் வந்து இருக்கேன். ஆ ஆமாம், சென்னை தான். டிஎன் ஒன்று தான் பேசலாம்னு ஐடியா பண்ணேன். தனியாக வந்தார்னா கேட்டுருவேன் ப்ரோ, இந்த மாதிரி ஒரு தெரிய இது நம்ம தலை அஜித் ஓட்டின பைக் மாதிரி தான் இருக்கேன் ப்ரோ. தலை அஜித் ஓட்டின பைக்கு ஓகே காய்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம பெருமாள் மையிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷனில் வந்து நம்ம கிளம்பிட்டோம். என்ன பாப்பு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி போகிறேன் நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க. அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வேலை விஷயம் வந்துட்டாங்க. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம லேக் எடுத்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கிருக்கேன் உங்களுக்காண்டி. இப்போ பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க பெருமாள் மலைக்கிட்ட. கரெக்டாக இங்கே ரைடு பார்த்தீங்கன்னா நிறையா இது பண்ணணும். இந்த பார்க்குக்கு ஒரு நாள் போயிட்டு வரணும். இந்த பார்க்கு என்னன்னு தெரில, பேர் போட்டிருக்கு ரெமாஸ் பார்க்கா. ஓகே, நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த மாதிரி போவோங்க, இந்த பார்க்கு போகணும். ஏற்கனவே நம்ம அந்த ஜிப்லைன் வர போகிறதா இருந்துச்சு, அந்த இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம போகாமல் இருக்கும், அது வேறு போகணுங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிக்கு ஆரம்பிச்சு இப்போ ஈவினிங் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆச்சுங்க. நம்ம நீங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போகலாங்க. தரமான குளிங்க, ஒரு ரெயின் லேயர் வேற ஒன்று வாங்கணும் போது. அப்போதான் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் சர்வே பண்ணி போகணும். இடி மின்னலமாக இருக்குங்க. நேற்றுலாம் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா வேற லெவலாக பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிச்சு நம்ம ஊரில். இந்த மாதிரி ரோட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கல் மாதிரி இருக்குங்க, அதெல்லாம் மட்டும் நம்ம ஏற்றக்கூடாது. ஏன்னா ஏற்றினோம்னா ஸ்கிட்டாகி விழுகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்த காலையை பார்த்தீங்கன்னா முடிக்கவே இல்லைங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இழுத்தடிச்சிட்டோம். இதோட ஒரு காலம் பார்த்தீங்கன்னா நடக்கவே இல்லை. சரியும் சொல்லுங்க, கடுப்பாக இருக்கு. போன வரைக்கும் ஏதாச்சும் ஒரு வேலையை முடிச்சுட்டு போகணும். ஒரு 5 கஸ்டமரை பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணிட்டு வந்தோம். இந்த வந்து ஒரு அளவு அட்டன் பண்ணுங்க, ஒரு மருந்து முடியணும். நம்மளுக்கு சூப்பர் பைக் எடுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குங்க. நம்ம எப்பதான் அதுக்கப்புறம் போயிடலாங்க. சூப்பர் பைக் எடுத்து ரயில் போகணுன்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ரயில் போனால்
ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் எங்கேயுமே மாறும். கும்பகராதி எங்கேயும் பார்த்தீங்கன்னா நான் இப்படி தான் நிற்கிறேன். ஆகா வயசில் ஓப்பன் பண்ணி தலைவா, வயசில் ஓப்பன் பண்ணால் என்ன இதாக இருக்குது? ஓ மை காட், அஜார் வேற மாட்டணுங்க, அஜார் மாட்டணும், நிறைய வேலை இருக்கு, அடுப்பா இருக்கு. நம்ம ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல இருந்து மலையில ஓட்டிட்டு வரோம். பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டயர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்கிட் ஆக ஆரம்பிக்குது. அதாவது ஹீல்ஸில் வேலை ஏபிஎஸ் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இழுத்துட்டு போகணும். ஏன்னா நம்ம இறக்கத்தில் ஓட்டுறதுனால டிவிஎஸ் ரைடர் இந்த பைக்குமே நம்ம சூஸ் பண்ணணும். கூப்பிட கழட்டி போகணும், மழை வர புரியுது. தலைவனை முடிச்சுட்டோம்னா போதும், அடுத்து ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மாதிரி தான் போகணும். மழையிலையும் பார்த்தீங்கன்னா மோட்டர் லைக் பண்ணிட்டு வந்து கொடுப்போம், கழட்டி வச்சுக்கோமா, மழை பெருசாக போயிடுச்சு, பெருசாக தான் பண்ணிட்டு. ஓ மை காட், அடி ஆட்டா, அடி தரமான மழைங்க. காசு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறுத்தி நம்ம நிப்பாட்டக்கூடாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம படுத்தாங்கன்னா ஏன்னா மழை பார்த்தீங்கன்னா பெருசாக போயிது. அதனால என்ன கூப்பிட நடந்துருச்சுன்னா அவ்வளோதாங்க. அதனால தான் இங்கேயும் உரம் நிப்பாட்டிட்டோம். இண்டிகேட்டர் போட்டு பார்த்தீங்கன்னா சேஃபாக நிப்பாட்டியாச்சுங்க. பெரிய மழையாக பெய்யுது, இந்த பக்கம் இண்டிகேட்டர் போட்டிருக்கோம், அப்போ தான் வரவங்களுக்கு தெரியும். காசு என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நிற்கிறது ஆபத்தான விஷயம்தான். வேறு வழி இல்லைங்க, மழை கணிக்க நம்ம நின்றுக்கு இருக்கோம். தள்ளி போட போய் பட்டுவோம், ஏன்னா நம்ம தட்டி விட்டு போயிடுவாங்க. ஆகா இங்கிட்டு பெரிய மழையாக போயிடுங்க. ஐயோ இன்னும் அடிச்சு ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு, என்ன பண்ணுறதுன்னே தெரில. நம்மளே ஃப்ரீஸ் ஆகிடும் மழை.